ப்ரைஸ் அலாட். பைபிளில் வந்துட்டு ஒரு வசனம், அதாவது ஒன்று பேதுரு 5:7 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே அழகாக வந்து இந்த வசனம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு போராட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்கும், அதுவும் இந்த மாதிரியான உலகத்தில். இந்த டைமில் வந்து போராட்டம் இல்லாத மனுஷர், அதாவது நைட்டு வந்துட்டு நல்லா நிம்மதியாக தூங்கக்கூடிய மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்ம கேட்டோம் அப்படின்னா, குழந்தைகள் மட்டும்தான். ஸோ அது தவிர வந்துட்டு மனுஷங்க வந்து நல்லா தூங்குறாங்க, கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அப்படின் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு யாருமே கிடையாது. ஸோ நிறைய கஷ்டங்கள், நிறைய கண்ணீர்கள் நம்ம எல்லாமே வந்து கடந்து வந்திருப்போம். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனுஷங்க கிட்ட வந்து நம்ம போய் ஆறுதல் தேடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் வந்துட்டு நம்மளை விசாரிக்கிறவரானபடியான கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம எதுக்கு மனுஷங்கிட்ட போகணும்? ஸோ மனுஷங்க நிறைய பேர் வந்து நம்ம எப்படா வந்துட்டு இவன் தோற்று போவான், எப்போ இவன் விழுவான், இவனை பார்த்து எப்போ நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துட்ருப்பாங்களே தவிர, நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ இது வந்துட்டு மனுஷங்களுடைய நேச்சர். ஏன்னா அவங்களையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்குமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து நிறையவே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை வந்துட்டு டெய்லி, இப்போ மனுஷங்க அப்படின்னா ஒரு நாள் விசாரிப்பாங்க, 2 விசாரிப்பாங்க, 3 விசாரிப்பாங்க. ஸோ இதே 4, 5th day, 6th day விசாரிப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆனால் நம்மளுடைய ஏசப்பா டெய்லி நம்மளை வந்துட்டு விசாரிச்சுட்ருக்காங்க, ஒவ்வொரு நொடியுமே. ஸோ இப்போ என்ன என்னோடய பொண்ணு பண்ணுறான், இப்போ என்ன என் பையன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்மளை வந்து விசாரிக்கிறவன கர்த்தர் இருக்கிறதுனால, ஸோ நம்ம வந்து கவலைகள் எல்லாமே வந்துட்டு மனுஷங்க கிட்டே ஷேர் பண்ணாமல் கர்த்தர்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நானே வந்து பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே வந்துட்டு 1000 கஷ்டங்கள் இருக்கும்போது நான் ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை, பட் இதே கண்ணீரோட இதே வந்து கஷ்டத்தோட நீங்கள் ஏசப்பா கிட்டே வந்து ப்ரே பண்ணி அழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்குரிய சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வசனத்தை வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நான் இதை வந்துட்டு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் நானும் வந்து இதை அனுபவமும் பட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய கவலைகளை வந்துட்டு நம்மளுடைய கர்த்தர் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ மனுஷங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளுடைய கவலைகள் கழிப்பாக மாறும். நன்றி.